வந்தைக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தறதுக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம், இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்லை, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும், அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும், அது ரொம்ப அபூர்வம்.
மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்ன கண்ணாபுண்ணான்னு திட்டி விட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காக தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம்தான் அது, மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பெரியவர் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறார். எதிரில் ஒரு பெரிய அதிகாரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, அவர் வேறு யாரோ இவர் வேறு யாரோ. ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதுவும் எழுத்த எழுத்த இருக்கையில். ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்னுது, ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோடு கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி, அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார், இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார். எடுத்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா, சுமை கால் பணம், சுமக்கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேறு நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்கிறது சரிதான், 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம், நாமே அதை தூக்குனா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம், இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எங்கே போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்கே கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்தார். உடனே இவர், ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம், உங்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய கடமை, நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக,
அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றினார், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போகிறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த முக்கிய விருந்தினர் பேசுறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி. அவர் இதை கவனித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேறு யாரும் இல்லை, இன்னைக்கு காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர், அவர் தான். சரி, அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஐயா, என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்லேருந்து மறைக்குது. அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க. இந்த அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க? ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான். கொடுங்க சார், நான் தூக்கிட்டு வரேன்னா கொடுத்தார். வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா. அது நல்லது தான்னார் அவர். கடைசியில் பெட்டியை கொடுத்தான். வாங்கிக்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன்னார், நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு, அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால் வாழ்க்கையில் அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங்சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது, உடல் வந்தது, அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு? அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே. வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது. இது இயற்கை. இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னாரு அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம்,
காரம் சாப்பிடலாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.